फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी पॉप நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய சங்ககாலம் பார்ட் 9 பார்க்க போறோம் ஓகேங்களா பார்ட் 8 வந்து प्रीवियस கிளாஸ்ல பார்த்திருந்தோம் சோ அதுக்கான क्वेश्चंस கேக்குறேன் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசக்கூடிய ஆயுதம் எது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படும் ஆயுதம் எது ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு என்ன கிளாஸ்க்கு நம்ம இப்ப போலாம் கடற்கரையோர நகரங்களுக்கு டாஷ் என்று பெயர் கடற்கரையோர நகரங்களுக்கு டாஷ் என்று பெயர் கடற்கரையோர நகரங்களுக்கு என்ன பெயர் அப்படினா பட்டினம் கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என்று பெயர் கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என்று பெயர் நெக்ஸ்ட் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் துறைமுகங்களை குறிக்கிறதுக்கு நிறைய சொல் இருக்கும் பட் 6th நியூ புக்ல சங்க காலத்துல எந்த சொல்ஸ் வந்து ஃபேமஸா இருந்துச்சு எந்த சொல் அத பேஸ் பண்ணி தான் இந்த புகார்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்ப துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் எது அப்படினா புகார் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார் புகார் தான் வந்து துறைமுகங்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் நெக்ஸ்ட் இப்ப சங்க காலத்துல நிலம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படினா 5 வகையா பிரிச்சிருந்தாங்க நிலத்தை ஐவகை நிலங்களா இருந்தது சங்க காலத்துல நிலம் எத்தனை வகையா பிரிக்கப்பட்டிருந்தது 5 ஓகேங்களா 5 வகையாக நிலம் பிரிக்கப்பட்டிருந்தது அந்த 5 வகை தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேங்களா அந்த 5 வகை என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை பாலை வந்து வறண்ட நிலம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து அந்த 5 வகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நெக்ஸ்ட் எதை பொறுத்து நிலங்கள் சரி நிகை நிலம் வந்து 5 வகைன்னு சொல்லிட்டாங்க ஓகே எதை பேஸ் பண்ணி அவங்க 5 வகையா பிரிச்சாங்க அப்படினா மண்ணின் வளம் மண்ணின் வளத்தை பொறுத்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க எதை பொறுத்து அவங்க 5 வகையா நிலத்தை பிரிச்சிருக்காங்க சங்க காலத்துல அப்படினா அந்த மண்ணுடைய வளம் அந்த மண்ணுடைய வளத்தை பொறுத்து நிலத்தை 5 வகையா பிரிச்சிருக்காங்க மருத நிலம் எவ்வாறு அழைக்கப்படுது மருத நிலம் வந்து மென்புளம் அல்லது நன்சை அப்படி ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படினா விளைச்சல வந்து நன்சை புன்சைன்னு சொல்வாங்க ஓகேங்களா நன்சை புன்சை அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ மருத நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படினா மென்புளம் அல்லது நன்சை மென்புளம் அல்லது நன்சை ஓகேங்களா மருத நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படினா மென்புளம் அல்லது நன்சை இப்ப நெல்லும் கரும்பும் எந்த நிலத்துல விளைஞ்சிச்சு அப்படினா மருத நிலத்துல நெல்லும் கரும்பும் மருத நிலத்தில் விளைந்தது மருத நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படினா மென்புளம் அல்லது நன்சை நெல்லும் கரும்பும் எங்க விளைஞ்சிச்சு அப்படினா மருத நிலத்துல விளைஞ்சிச்சு மருத நிலத்துல நெல்லும் கரும்பும் விளைந்தது நெக்ஸ்ட் இது வந்து நெய்தல் தவிர மற்றது எல்லாமே எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா புன்சை நெய்தல் தவிர மற்றவை வண்புளம் அல்லது புன்சை என அழைக்கப்பட்டது நெய்தல் தவிர மற்றவை வண்புளம் அல்லது புன்சை என அழைக்கப்பட்டது மென்புளம் அல்லது நன்சை வந்து மருத நிலம் அதுக்கு அப்புறம் நெய்தல் தவிர மற்றது எல்லாமே என்ன செய்றாங்க அப்படினா வண்புளம் அல்லது புன்சை அப்படிங்கற கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படினா தானியங்களும் பருப்புகளும் எந்த வகை நிலத்தில் விளைந்ததுனா புன்சை நிலம் அல்லது வண்புளம் வண்புளம் அல்லது புன்சை தானியங்களும் பருப்பு வகைகளும் பருப்பு வகைகள் சரிங்களா தானியங்களும் பருப்பு வகைகள் எல்லாமே வந்து எந்த வகை நிலத்துல விளைஞ்சிச்சு அப்படினா புன்சை நிலத்துல தான் விளைஞ்சிச்சு புன்சை நிலத்துல தான் தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைஞ்சது குறிஞ்சி நில மக்கள் செய்த தொழில் குறிஞ்சி மக்களுடைய தொழில் என்ன அங்க இருக்கிற மக்கள் குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன தொழில மெயினா செஞ்சாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா வேட்டையாடுதல் அல்லது சேகரித்தல் வேட்டையாடுதல் அல்லது சேகரித்தல் அப்படினா வேட்டையாடுதல் அல்லது உணவு சேகரித்தல் ஓகேங்களா சோ அதுல வந்து ஜெனரலா வேட்டையாடுதல் அல்லது சேகரித்தல்னு கொடுத்திருந்தாங்க சோ என்ன சேகரித்தல் அப்படினா உணவு சேகரித்தல் இதுதான் வந்து குறிஞ்சி நில மக்கள் செய்த தொழில் வேட்டையாடுறது அப்புறம் உணவு சேகரிக்கிறது இது ரெண்டும் குறிஞ்சி நில மக்களுடைய தொழில் ஓகேங்களா நெக்ஸ்ட் குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் குறிஞ்சி நில மக்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படினா குறவன் குருத்தி குறவன் குரத்தி அந்த குறிஞ்சி நில மக்கள் இருக்காங்களே
மலை, குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ அங்கே வாழக்கூடிய மக்கள் குறவன் குறத்தி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்து குறிஞ்சி நில மக்கள் வந்து வணங்கிய கடவுள், குறிஞ்சி நிலத்துக்கு வந்து எந்த கடவுள் மக்கள் வந்து வணங்கினாங்க அப்படின்னா முருகன். முருகன் தான் வந்து முதன்மை கடவுள். குறிஞ்சி நிலத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மை கடவுள் யார் அப்படின்னா முருகன். முருகன் தான் வந்து குறிஞ்சி நிலத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மை கடவுள். நெக்ஸ்ட் அடுத்து முல்லை. முல்லை நில மக்களுடைய தொழில் என்ன? குறிஞ்சி நில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, அது வந்து அவங்களோட மெயின் முக்கிய தொழிலாக இருந்தது. சரி, முல்லை நில மக்களுக்கு என்ன தொழில், முக்கிய தொழில் அப்படின்னா ஆணிரை மேய்த்தல். ஆணிரை மேய்க்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஆயருங்கிறவங்கெல்லாம் ஆணிரை மேய்க்கிறவங்க. ஸோ ஆயிரத்தான் வந்து ஆய் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆணிரை மேய்க்கிறவங்க. ஓகேங்களா? ஆணினா அந்த பசு கூட்டங்கள், பசு இருக்கு இல்லையா, மேய்க்கிறது. அதுதான் வந்து முல்லை நில மக்கள் வந்து முக்கிய தொழில். முல்லை நில மக்கள் வந்து ஆணிரை மேய்க்கிறத வந்து ஒரு முக்கியமான தொழிலாக செஞ்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் முல்லை நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆயர் ஆய்ச்சியர். இதோ இதுலேயே வந்துருச்சு, ஏன்னா ஏற்கனவே ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆயர்னா ஆணிரை மேய்ப்போர், ஆய்ச்சியர்னா அதில் ஃபீமேல் வருஷம். ஓகேங்களா? இவங்க வந்து மேல், இவங்க ஃபீமேல். ஸோ முல்லை நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்கன்னா ஆயர் ஆய்ச்சியர், குறிஞ்சி நில மக்கள் குறவன் குறத்தி. நெக்ஸ்ட் முல்லை நில மக்கள் வணங்கிய கடவுள் மாயோன். மாயோன் அல்லது விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ முல்லை நில மக்கள் வந்து முதன்மை கடவுள், முல்லை நில மக்களுடைய முதன்மை கடவுள் யார் அப்படின்னா மாயோன். மாயோன் தான் வந்து முல்லை நில மக்களுடைய முதன்மை கடவுள். அதே மாதிரி குறிஞ்சி நில மக்களுடைய முதன்மை கடவுள் வந்து முருகன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மருத நில மக்கள். மருத நில மக்கள் செய்த தொழில் என்ன அப்படின்னா மருத நிலத்தில் வேளாண்மை. வேளாண்மை தான் வந்து அவங்களுடைய முக்கிய தொழிலாக இருந்துச்சு. மருத நில மக்களுடைய முக்கிய தொழில் வேளாண்மை. வேளாண்மை பார்க்குறது தான் வந்து யாருடைய முக்கிய தொழிலாக இருந்தது, மருத நில மக்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது. நெக்ஸ்ட் மருத நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், அவங்களுக்கு வந்து உழவன் உளத்தியர். உழவன் உளத்தியர், மருத நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா உழவன் உளத்தியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மருத நில மக்கள் வணங்கிய கடவுள், அவங்களுடைய முதன்மை கடவுள் என்ன, மருத நில மக்களுடைய முதன்மை கடவுள் என்ன அப்படின்னா இந்திரன். இந்திரன் தான் வந்து மருத நில மக்களுடைய முதன்மை கடவுள். நெக்ஸ்ட் நெய்தல் நில மக்கள் செய்த தொழில் வந்து, நெய்தல் மக்கள் வந்து என்ன தொழில் மெயினாக செஞ்சாங்க அப்படின்னா நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும். ஸோ கடலில் வந்து என்ன செய்வாங்க முக்கியமான இது, மீன் உற்பத்தி. ஓகேங்களா? மீன் உற்பத்தியானது தான் நெய்தல் நில மக்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது. நெய்தல் நில மக்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா பரதர் நுளத்தியர். பரதவர் நுளத்தியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பரதவர் நுளத்தியர். நெய்தல் நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா பரதவர், அதுக்கப்புறம் நுளத்தியர். ஓகேங்களா? ஸோ பரதவர் நுளத்தியர் யா அப்படின்னு சொல்லி எந்த நில மக்கள் அழைப்பாங்க அப்படின்னா நெய்தல் நில மக்களை தான் அப்படியே அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு நெய்தல் நில மக்களில் வந்து அவங்க வணங்கிய ஒரு முதன்மை கடவுள் யார் அப்படின்னா வருணன். வருண பகவானை தான் நெய்தல் நில மக்கள் வந்து வணங்கினாங்க. ஓகேங்களா? வருணனை வந்து யார் வணங்கியிருப்பான் அப்படின்னா நெய்தல் நில மக்கள் வணங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாலை. பாலை நில மக்கள் என்ன தொழில் செய்கிறாங்க? அடுத்து வந்து பாலை. பாலை நில மக்கள் வந்து என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் வந்து வீர செயல் புரியறது தான் வந்து அந்த பாலை நில மக்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது, வீர செயல். ஓகேங்களா? வீர செயல் செய்கிறது வந்து யாருடைய முக்கிய தொழிலாக இருந்தது அப்படின்னா பாலை நில மக்களினுடைய முக்கிய தொழிலாக இருந்தது. பாலை நில மக்களுடைய முக்கிய தொழில் எது? வீர செயல் புரிதல். வீர செயல் புரிதல் யாருடைய தொழில் ஆக இருந்தது அப்படின்னா பாலை நில மக்களுடைய தொழிலாக இருந்தது. ஓகே, அப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் காலமான உருது எழுத்தாளர், சமீபத்தில் ஒரு உருது எழுத்தாளர் வந்து காலமாயிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது கூட வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? தெலுங்கானாவை சேர்ந்தவர் அவர். அவர் யார் அப்படின்னா முஸ்தபா உசேன். சமீபத்தில் காலமான பத்மஸ்ரீ விருது பெற்ற உருது எழுத்தாளர் யார் அப்படின்னா முஸ்தபா உசேன் அப்படிங்கிறவர் தான். அவர் ஒரு உருது எழுத்தாளர். ஏற்கனவே அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அதோட புதிய தலைவர் யார் அப்படின்னா மார்கோஸ் பிரடோ ட்ரையோஜோ. மார்கோஸ் பிரேடோ ட்ரையோஜோ ஸ்பெல் பண்ணுறேன், MARCOS மார்கோஸ்
ப்ரேடோ பிஆர்ஏ டிஓ ப்ரேடோ, ட்ரியோஜோ டிஆர்ஓ ஒய் ஜேஓ ட்ரியோஜோ. அவர் தான் என்ன அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஒரு புதிய தலைவர். ஓகேங்களா, இந்த பேங்க் எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 2015 இது பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. சைனாவில் வந்து ஷாங்காய் இருக்கு இல்லையா, ஷாங்காய் மாகாணம். சைனாவில் வந்து ஷாங்காய் மாகாணத்தில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ். 2015 தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ புதிய தலைவர் யார் அப்படின்னா மார்கோஸ் ப்ரேடோ ட்ரியோஜோ. ஓகேங்களா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய். ஓகேங்களா, ஓகே. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.